பாஜகவுக்கு ரஜினிகாந்த் போவாராம். முதல்ல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கறதுல எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. அப்போ அரசியலுக்கு ஏத்த சூதுவாதம் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறீங்களா? நிச்சயமாக. உண்மையிலேயே பாஜக வந்து தமிழகத்தில் ரஜினியை வச்சு ஆட்சியை பிடிச்சிருமா? அரசியலுக்கு வரும்போது பல எதிர்ப்புகள் இருக்கும். ஸோ அதை மீறி அவர் வெற்றி பெறணும்னா அவருக்கு போராடணும். இப்போ ரஜினி அவர்கள் உள்ள வரும்போது எடப்பாடியா ரஜினியா, தலையா தளபதியாங்கிற மாதிரி இருக்கு. ஏடிஎம்கே விலகி செல்லும் நான் நினைக்கிறேன். தமிழக பாஜகவுடைய தலைவர் பதவி அந்த சேர் வந்து காலியாகவே இருக்கு, அது ரஜினிக்கு போகுமா? ரஜினிக்கு நேரடியாக உடனே கொடுப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்கள் இணைந்துள்ளார். அவரோட நடப்பு அரசியல் பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கங்க சார். வழக்கமாக சினிமாவில் ஒரு டயலாக் உண்டு, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். கொஞ்சம் பழைய டயலாகு தான், ஆனால் இன்றைக்கும் அரசியலில் வந்து அந்த டயலாக் வந்து ஒரு பிரசித்தி வாய்ந்த டயலாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் பற்றி நிறைய கருத்துக்கள் வந்து பரிமாற்றப்பட்ட இந்த வேளையில் பொன்னார் அவர்கள் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அரசியலுக்கு வரணும், அதுவும் பாஜகவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாஜகவுக்கு ரஜினிகாந்த் போவாராம்? முதல்ல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. ஒரு 50% அவர் வரலாம் அப்படின்னு நம்புகிறேன். அவருக்கு நெருக்கமானவர்கள் கராத்தியா தியாகராஜன், வழக்கறிஞர் ரவீந்திரன் துரசாமி, அவங்கெல்லாம் வந்து 100% வந்து உறுதியாக அரசியலுக்கு வருவார்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன காரணத்துக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய கடந்த கால வரலாறுகள் பார்க்கும்போதும் அதே மாதிரி அவருடைய இயல்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் அரசியலுக்கு அவர் வந்து ஒத்து வருமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை அவர் விரும்புகிறாரா? ஏன்னா ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரணும்னு நினச்சா அவங்களுக்கு முழு விருப்பம் இருக்கணும், அது இருக்குதா அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா இயல்பாக வந்து ரஜினிகாந்த் அவர் ரொம்ப நல்ல மனிதர், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சமூக விரோதிகள்னு தூத்துக்குடியில் சொன்னதோ, அவர் அவசரத்தில் ஒரு பேசுகிறது, அதுக்கப்புறம் அதை விட்டுறது, அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லும்போது தன் நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்களுக்கு நான் ஆதரிக்கிறேன் அப்படின்றார். அது வந்து நதிநீர் இணைப்பை வந்து பிஜேபி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து அவர் பிஜேபியை ஆதரிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் ஆதரிக்க வந்து தமிழ்நாட்டில் அது நல்லா இருக்காது அப்படின்னு பயப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால அவர் ஆட்சிக்கு அது அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் பிஜேபிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணம் என்ன சொல்கிறேன்னா, அவர் தனி கட்சி ஆரம்பித்து அதுக்கு வந்து ஒரு பெரிய அதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும், அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. தனி கட்சி ஆரம்பித்து அவர் உடனடியாக வேட்பாளர்களை தயார் செய்து மாவட்ட அளவில் பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது அதிருப்தி ஏற்றோ அதை சமாளிப்பு, இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைகள். ஏன்னா இவர் மக்கள் மன்றம் வந்து ரஜினி மக்கள் மன்றம் ஆரம்பித்த கூட மனித அந்த மன்றத்திலே சில நிர்வாகிகளில் பிரச்சனை வந்தது, ஒவ்வொரு மாவட்டத்திலே சின்ன சின்ன சிக்கல் வந்தது, இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்கையில் அரசியலுங்கிறது, அதுவும் 234 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தி இப்படியெல்லாம் பார்க்குற பட்சத்தில் அவர் வந்து அவர் அரசியலுக்கு வந்தால் பிஜேபியில் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அப்போது அரசியலுக்கு ஏற்ற சூதுவாதம் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறீங்களா? நிச்சயமாக. அவரே வந்து நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து அவர் பேசின பேச்சுகள்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அரசியலில் வரணும்னா திறமையும் உழைப்பும் மட்டும் இருந்தால் போதாது, அது மட்டும் இருந்தால் ஜெயிக்கலாம்னு நினச்சா அது முட்டாள்தனமானது அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறார். பொது மேடைகள்லேயே அவர் பேசியிருக்கிறாரு. அரசியல் வருவதற்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக அமைய வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் அவர் ரொம்ப யோசிக்கிறார். அரசியலுக்கு வந்தால் அவர் வந்து பல நண்பர்களை இழக்க வேண்டியிருக்கும், அதுக்கு அவர் தயாராகணும். அதுக்கு அவர் தயாரான மாதிரி தெரியல. என்ன பொறுத்த மட்டும் என்னென்னா, எந்த காரணம் சொல்கிறேன்னா, திமுகவில் காங்கிரஸில் எல்லா பல்வேறு கட்சிகளில் வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இருக்கிறார்கள். இப்போ அவர் ஒரு கட்சி நிலைப்பாடு எடுத்தால் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களை இழக்கணும். அரசியலுக்கு வந்துட்டு அதெல்லாம் இழந்து தான் ஆகணும். அண்ணன் தம்பி, அப்பா அண்ணன் மகைமா இதெல்லாம் பார்க்கவே கூடாது. அந்த பக்குவம் வந்து ரஜினிக்கு இருக்கிறதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவர் எல்லாரையும் அனுசரித்து போகணும், எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும்னு விரும்புகிறவர், இயல்பாகவே ஒரு நல்ல மனிதர். அதனால் வந்து அவருக்கு வருவதற்கு கொஞ்சம் தயக்கப்படுவார். அப்படியே அவர் வருவதாக இருந்தாலும் தனிக்கட்சி என்பது சாத்தியமில்லாதான் எனக்கு தோணுது. அவர் வந்து தனிக்கட்சி தான் ஆரம்பிக்கிறேன்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. 234 தொகுதியிலும் போட்டியிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்குள்ள சூழலில் வந்து பிஜேபி வந்து இந்திய அளவில் பெரிய அளவில் வெற்றி பெற்று கொண்டே வருவதனாலையும், இவருக்கு தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடி அவர்கள் மீதையும் அமித்ஷா அவர்கள் மீதையும் ஒரு தனி ஒரு மரியாதை இருக்கிறதுனாலையும், ஒருவேளை அவர் அரசியல் வருவதாக முடிவெடுத்தால் பிஜேபியில் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன்.
இப்போ பொன்னார் வந்து கூப்பிட்டுருக்கார் அரசியலுக்கு வாங்க, அதுவும் எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து தமிழ்நாட்டு தலைவர் கேஎஸ் அழகிரி வந்து அவர் ஆன்மீகத்தில் இருக்கிற அவர் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டாருன்னு ஒரு அகெயின்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். இதனால் காங்கிரஸ் பதறுதா? காங்கிரஸ் நிச்சயமாக பதற தான் செய்வாங்க. ரஜினி வந்தால் அதற்கு ஒரு ஓட்டு வங்கி உருவாகும் அப்படிங்கிறது பதற தான் செய்வாங்க. பட் அவங்களோட என்ன என்னென்னா, நான் சொன்னது தான், அவருக்கு வந்து காங்கிரஸ்லேயும் அதிக நண்பர்கள், கராத்திய தியாகராஜனாக இருக்கட்டும், இல்லை பா சிதம்பரமாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் அவருக்கு, திருநாவுக்கரசர், எல்லாருமே ரஜினிக்கு பர்சனலான நண்பர்களாக இருக்கிறாங்க. இத்தனை நண்பர்களையும் பகித்து கொண்டு அவர் பிஜேபியில் போய் சேர்ந்து காங்கிரஸை கடுமையாக விமர்சிக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் செய்வாரா? அது செய்ய மாட்டார். அதனால் நிச்சயமாக அரசியலுக்கு வரமாட்டார் தான் காங்கிரஸ்காரர்களை நிச்சயமாக நம்புகிறாங்க. இப்போ பாஜக வந்து இப்போ கூட்டணியில் இருக்குது, அதிமுக கூட. இப்போ பாஜக கூட்டணி அதிமுகவில் இருக்கும்போது ரஜினி உள்ளே வர்றாருன்னா அது அதிமுகவை புறக்கணிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா வந்து ரஜினிகாந்துக்கும் அதிமுகவுக்கும் ஆகாதுங்கிறத ஆரம்ப காலத்திலே தெரியும் இல்லையா? அப்போது அது என்ன மாதிரி? இல்லை, ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரதா இருந்து அது ஒருவேளை பிஜேபியில் சேர்றதா இருந்தால் அவங்க அதிமுகவை கைகழுவிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபியை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு ரஜினிகாந்த் வந்துட்டால் அதிமுகவை கைகழுவிட்டால் நம்ம ஒரு தனி இயக்க இதாக கூட்டணியை ஏற்படுத்த முடியும்னு நினைப்பாங்க. அதிமுகவும் ரஜினி உள்ளே வந்துட்டால் ரஜினிக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், அதிமுக கட்சி அழிந்துவிடும் பயப்படுவாங்க. அதனால் ரஜினியோட வருகை வந்தால் இருந்தாலும் அது வந்து கூட்டணிக்குள்ளே அவங்களை வந்து சேர்க்கிறதுக்கு ரொம்பவும் தயக்கப்படத்தான் செய்வாங்க, யோசிக்கத்தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு கட்சி பிஜேபியை தவிர மீது எந்த கட்சிக்காரங்களும் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லவே இல்லை. ஒரே ஒரு கட்சி ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் சொல்கிறது வந்து பிஜேபி தான். அதற்கு என்ன காரணம்னா, திமுக அதிமுக வாக்கு வங்கியை சிதைத்தால் மட்டும்தான் ஒரு தேசிய கட்சிக்கு இங்கே இடம் இருக்குது. ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக வந்து திமுக அல்லது அதிமுகனு ஆயிடுச்சு. இப்போ அந்த வாக்கு வங்கியை சிதைக்கணும். இப்போ நீ கடைசியாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் கூட ரெண்டு பக்கமும் கூட்டணி அமைச்சாங்க. அதில் திமுக கூட்டணி 53% வாக்குகள் வாங்குது, இவங்க ஒரு 35% ஏடிஎம்கே வாங்குறாங்க. ஜெயலலிதா இல்லாவிட்டாலும், ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லாவிட்டாலும், ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலில் போட்டியிட்டு 35% ஓட்டு வாங்குறாங்கன்னா அப்போ ஏடிஎம்கே வாக்கு வங்கி சிதைக்கப்படாமல் ஏதோ ஒரு வாக்கு வங்கி, குறைந்தபட்ச வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி உறுதியாக இருக்குது. அதேமாதிரி திமுகவுக்குரிய வாக்கு வங்கி உறுதியாக இருக்குது. இந்த வாக்கு வங்கியை உடைத்தால் மட்டும்தான் இன்னொரு இட கட்சிக்கு இடம் கிடைக்கும். அந்த பிஜேபி அந்த இடத்த நிரப்பணும்னா இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை காலி பண்ணணும். அதற்கு அதுக்கு வந்து ரஜினி போன்ற ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடராக, ஒரு மக்களை கவரக்கூடிய ஒருத்தர் கிடைத்தால் நல்லதுன்னு தான் பிஜேபி வந்து ரஜினியை கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தேசிய கட்சிகள்லாம் வந்து ரஜினி அவர்களுடைய வருகையை வந்து இப்போலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த சீசனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எதனால்? அதான், இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியலில் ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணுங்கிறது வந்து பிஜேபியோட இதாக எண்ணமாக இருக்குது. அதற்காக அவங்க ரஜினிக்கு அவங்க தூண்டில் போடுறாங்க. அவங்க தூண்டில் போடும்போது நிச்சயமாக எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எதிர்வினை ஆற்றத்தானே செய்வாங்க, அதனால் சொல்கிறாங்க. ஆனால் ரஜினி என்ன முடிவெடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் அந்த அடுத்த தேர்தலே அமையும்னு நான் நினைக்கிறேன். இப்போ யதார்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உண்மையிலேயே பாஜக வந்து தமிழகத்தில் ரஜினியை வச்சு ஆட்சியை பிடிச்சிருமா? அது என்னால் வந்து உறுதியாக சொல்லவே முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார். வரும்போது அவர் வந்து நேரடியாக சினிமாவிலேருந்து வந்துடல. அவர் சினிமாவில் இருக்கும்போதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். தெரியும், சினிமாவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பிரச்சாரம் செய்தார். திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அமைச்சர்கள்லாம் சொத்து கணக்கை காட்டுங்க அப்படின்னு துணிச்சலாக முதலமைச்சர் கருணாநிதி மற்ற அமைச்சர்களுக்கு எதிராக சவால் விட்டார். சட்டசபைக்குள்ளே போனார். அவர் தனியாகவே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்தாரு. அதையும் தாண்டி அவர் வெளியில் வரும்போது அவர் மேலே செருப்பு வீசினாங்க. இத்தனையும் தாண்டி தான் வந்து அவர் அரசியலுக்கு வந்தது. இது போன்ற சம்பவங்கள் வந்து ரஜினியால் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, அதோட மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு வந்து சினிமாவில் அவர் எப்படி இன்றைக்கி ரஜினி நம்பர் 1 இருக்கவர், அதேமாதிரி சினிமாவில் நம்பர் 1 இருந்தார் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆரை வந்து யாருமே வந்து பார்க்கவே இல்லை. அவர் அரசியலுக்கு வர்றதை பற்றி யாரும் பொருட்படுத்தியோ இல்லை, அது அவரோட விருப்பம்னு விட்டாங்க. ஆனால் ரஜினி வரும்போது சினிமா துறையிலே எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானாக இருக்கட்டும், இல்லை டேரக்டர் களஞ்சியமாக இருக்கட்டும், இல்லை பாரதி ராஜாவாக இருக்கட்டும், கரு பழனியப்பனாக இருக்கட்டும், சத்யராஜ், எல்லாரோட அதிகமாக பேசினார் சத்யராஜ், ஆன்மீக அரசியல் என்பதே பித்தலாட்டம்னு. ஸோ இவ்வளோ எதிர்ப்புகளையும் மீறி அவர் வரணும். சினிமா துறையிலே அவருக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்தால் அரசியலுக்கு வரும்போது பல எதிர்ப்புகள் இருக்கும். ஸோ அதை மீறி அவர் வெற்றி பெறணும்னா அவருக்கு போராடணும். அது இந்த வயசில் அவர் போராடுவாரா அப்படிங்கிறது ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத அம்மா இருக்கும்போதே வந்து சாத்தியப்படாத ஒன்று, ஆனால் ஒரு நல்லுறவு இருந்தது அவங்களுக்குள்ளாடி. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்த பிறகுதான் அது சாத்தியப்பட்டது. இப்போ ரஜினி அவர்கள் உள்ளே வரும்போது எடப்பாடியா ரஜினியா, தலையா தளபதியாங்கிற மாதிரி இருக்கு. அப்போ எடப்பாடியா ரஜினியா, யாரை வந்து சூஸ் பண்ணும் பாஜக? ஒரு சூழல் ஏற்படையில் ஏடிஎம்கே விலகி செல்லும் நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கேலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து அதிமுகவிலேருந்து விலகி ரஜினி ஆரம்பிக்கிற புது கட்சிக்கோ இல்லை ரஜினியோடு சேர்ந்து பிஜேபிக்கோ போக வாய்ப்பு இருக்குது.
ஆனால் மற்றபடி அதிமுகங்கிறது வந்து நிச்சயமாக அந்த ரஜினி ப்ளஸ் பிஜேபியோட இதில் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட முக்கியத்துவம் போயிடும். இப்போ வந்து கூட்டணிக்குள்ளே வந்து பிஜேபி பாமக எல்லோரும் இருந்தாலும் நம்பர் ஒன் வந்து அங்கே அதிமுக. அந்த நம்பர் ஒன்ங்கிறத இழக்க வேண்டியிருக்கும். ரஜினியை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதிமுக நிச்சயமாக வெளியேறும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட்டணிங்கிறப்போ பாஜக, அதிமுக, பாமக, ரஜினி. இப்போ ரஜினிக்கும் பாமகவுக்கும் ஆகாது, ரஜினிக்கும் அதிமுகவுக்கும் ஆகாது. இது எப்படி பாஜக ரஜினியை மட்டும் நம்பி இறங்குமா? ரஜினியை மட்டும் நம்பி இறங்குமான்னு என்னென்னா, நீங்கள் திமுக அதிமுக எல்லாருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ திமுகவிலேயும் நிறைய பேர் வந்து பல வழக்குகள்லாம் சந்திக்க வேண்டிய சூழலில் இருக்காங்க. இப்போ 2G அப்பீல் போட்டால் அந்த வழக்குகளை சந்திச்சாகணும். அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் அமைச்சர்கள் மேலேயும் ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இந்த வழக்குகள்லாம் வரும்பொழுது அவங்கெல்லாம் சிக்கலில் மாட்டும்போது பலவீனம் ஆயிட்டாங்கன்னா அந்த பலவீனமான சமயத்தில் அதிமுக வாக்கு வங்கி செதறும். அப்போது அதை வந்து ரஜினி மூலம் அதை நம்ம கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறாங்க. அது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நீங்கள் இதில் மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் 25 காலம் ஆட்சி செய்த அரசு, அந்த ஆட்சியை கலைத்து அதை எதிர்த்து போராடி காங்கிரஸால் ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்தில் திரிணாமுல் போய் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட்டையும் அந்த கட்சி அழிச்சிக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பிஜேபி போய் இப்போ பிஜேபியில் கம்யூனிஸ்ட்காரங்களே போய் சேர்றாங்க. எதிர்ப்பு எங்கேயுமே நாட்டில் கேள்விப்படாத அளவுக்கு பிஜேபியிலே கம்யூனிஸ்ட்காரங்களே போய் சேர்றாங்க. காங்கிரஸ்காரங்க போய் சேர்ந்து இங்கே இன்றைக்கி வந்து அங்கே ஒரு முக்கியமான எதிர்கட்சியாக பிஜேபி வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் அவங்களோட ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக அவங்க அடுத்த கட்ட அஸ்திரத்தை வீசுவாங்க. இப்போ வந்து மகாராஷ்டிரா ஹரியானா எலெக்ஷனுக்காக வந்து அவங்க கொஞ்ச நாள் ஒன்றும் எதுவும் மூச்சு காட்டாமல் இருக்கிறாங்க. அதனால் அந்த மகாராஷ்டிரா ஹரியானா எலெக்ஷன் காரணமாக தான் வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர் நியமிக்கிறத கூட தள்ளி போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் முடிந்த உடனே நிச்சயமாக பிஜேபி வந்து தமிழ்நாட்டை கவனிக்கத்தோடும் அந்த சமயத்தில் வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அப்படி கிளியர் பிக்சர் கிடைக்கும்போது அதிமுக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பிஜேபி விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நாளாகவே தமிழக பாஜகவுடைய தலைவர் பதவி அந்த சேர் வந்து காலியாகவே இருக்கு, அது ரஜினிக்கு போகுமா? ரஜினிக்கு நேரடியாக உடனே கொடுப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் பிஜேபியை பொறுத்த மட்டும் என்ன வேணுமாலும் நடக்கும். ஏன்னா பொதுவாகவே எந்த ஒரு கட்சியிலையுமே ஒரு வெளியிலேருந்து வரவங்களுக்கு உடனடியாக அவங்க தலைவர் பதவி தரமாட்டாங்க. ஒரு கட்சின்னு வச்சுருந்து அதை மெர்ஜ் பண்ணாங்கன்னா வேணால் கொடுக்கலாம். இப்போ ஒரு இப்போ மூப்பனார் வந்து தாமாக்கான்னு வச்சுருந்தா காங்கிரஸ்க்கு வந்தவுடனே காங்கிரஸில் அவங்க பதவி கொடுக்கணும்னா தலைவர் பதவி கொடுக்கலாம். அந்த மாதிரி கட்சியில்னா ஆரம்பித்தான் புதுசாக கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்து உள்ள புதுசாக நேரடியாக கட்சியில் சேர்ந்தவுடனே அவர் மாநில தலைவராக பதவி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் பிஜேபியை பொறுத்த முடியல என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கிமில் அந்த பவன்குமார் சாம்லிங் வந்து 25 காலமாக அந்த ஸ்டேட்டை ஆட்சி செஞ்சவர். அவர் ஒரு 15-16 எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தாங்க, எதிர்கட்சியாக இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு 10 MLAவோ 12 MLAவோ கூட்டிகிட்டு போய் இப்போ பிஜேபி அங்கே ஒரே நாளில் எதிர்கட்சி ஆயிடுச்சு. அங்கே வந்து 25 ஆட்சி செஞ்ச பவன்குமார் சாமிலிங் ஒத்த எம்எல்ஏவோடு இருக்கார் இப்போது. அந்த மாதிரி சூழல் இதெல்லாம் வந்து பிஜேபி பண்ணிட்டுருக்காங்க. தொடர்ந்து எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கு கூட ஏதோ ஒரு மாநிலத்தில் வந்து 2-3 பழைய காங்கிரஸ்காரங்களாம் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அது டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆந்திராவில் நீங்கள் சந்திரபாபு நாயுடுவோ கட்சியை கொண்டு எங்கள் கட்சியில் சேருங்கன்னு ஒருத்தர் துணிச்சலாக சொல்வார். இத்தனையோ ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சி, நரசிம்மர் என்டி ராமராவ் காலத்துலேருந்து ஆட்சியில் இருந்த கட்சியை நீங்கள் வந்து பிஜேபியில் சேர்த்துருங்க, உங்கள் கட்சியை வந்து எங்கள் கட்சியில் சேர்த்துருங்கன்னு ஒருத்தர் பிஜேபியில் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு பிஜேபி இறங்கி போவாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை சொல்கிறேன். இப்போ இத்தனை வாய்ப்புகள் இருக்குது, ஆனாலும் 234 தொகுதிகளிலும் நான் போட்டியிடுவேன். கோட்டசாமி வந்து தலைகீழத்தான் குதிப்பான்னு நிற்கிறார் ரஜினி. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதான் நான் முதலே சொன்ன மாதிரி அவர் வந்து அரசியலில் வந்து வராமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. அப்படியே வந்தாலும் அவர் 234 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தி அவரே பிரச்சாரம் செய்து கட்சியை நிர்மாணித்து எல்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். அது அவருக்கு நிச்சயமாக தெரியும். இனி அவரை பொறுத்த மட்டும் அவரை நீங்கள் சாதாரணமாக இடப்பட முடியாது. ஏன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன். 1995 பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் பிரதமராக இருந்தப்போ காங்கிரஸு ஏடிஎம்கே அலை இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஏடிஎம்கேவோட ஊழல்னால ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அதிமுக அரசு அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அரசு ஊழல் குற்றச்சாட்டுகளை, கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளால், வளர்ப்பு மகன் திருமணம் போன்ற விஷயங்களால் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அதனால் வந்து நீ ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர முடியாது. டிஎம்கே மேலே ராஜீவ்காந்தியை விடுதலை பிள்ளை கொள்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தவங்க திமுக அப்படின்னு அன்னைக்கு காங்கிரஸ் கடுமையாக பிரச்சாரம் பண்ணப்போ திமுக உடனே சேர முடியாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நரசிம்மராவ் யோசித்தப்போ நரசிம்மராவ் வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டுட்டார். 2 போய் நரசிம்மராவை வந்து ரஜினிகாந்த் சந்தித்தார். சந்தித்தோடனே நீங்கள் கட்சியில் சேருங்க, கட்சியில் இன்றைக்கி என்ன பிஜேபி செய்கிறாங்களோ இதை பூரா நரசிம்மராவ் அன்னைக்கே செஞ்சிட்டார். நீங்கள் கட்சியில் சேருங்க, இல்லை நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்து எங்கள் காங்கிரஸோட கூட்டணி சேருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது வந்து என்ன செய்திகள் வெளியே வந்ததுன்னா நரசிம்மராவோட நான் உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன்
என்று ரஜினிகாந்த் உறுதியளித்துள்ளார் அப்படின்னு செய்திகள் வந்தது. ஆனால் அது உறுதியளித்தோடு சரி, அவர் அமெரிக்கா போயிட்டார் ரஜினி. அவர் திரும்பி வந்து கூட அதற்குள்ளே மூப்பனார் வந்து தனியாக வந்து தமாகான்னு கட்சி ஆரம்பித்தார். அப்போ ஷோ வந்து அதில் அந்த சமயத்தில் பெரிய ஆக்டிவாக ப்ளே பண்ணார். அவர் வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டு திமுக தமாகவுக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுங்கன்னார். அதேமே ஆதரவாக குரல் கொடுத்தாரு. ஸோ அப்போவே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் ரெண்டு தடவை கூப்பிட்டு பேசியும் கூட டேக்கா கொடுத்துட்டு போனவர் தான் ரஜினிகாந்த். அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் முடிவெடுத்துருவார் நம்ம வந்து நம்ப முடியாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவழிச்சமைக்கு ரொம்ப நன்றி சார்.